சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமி பாதார என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாடம்பாக்கம் பதினேழு சித்தர் சக்தி பீடத்தை இரவு பகலாக கண்ணுறங்காமல் இந்த நிலையிலே உயர்த்தி கொண்டு வந்திருக்கின்ற குருஜி கே பி எல் என் சர்மா அவர்களுக்கு என்னுடைய இந்த பணிவான விஷயங்களை சமர்ப்பிக்கின்றேன் இன்று முக்கியமாக நான் குருநாதரின் வாழ்க்கையில் நடத்திய மிக அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகின்றேன் திரு கே வி எல் என் ஷர்மா அவர்களின் மூத்த சகோதரன் என்ற முறையிலும் அவரோடு வாழ்ந்த காலத்திலே அவரை நன்கு அறிந்தவன் என்ற முறையிலும் மற்றும் குருநாதரின் வாழ்க்கையில் நடத்திய முக்கியமான ஒரு நிகழ்வை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கின்றேன் இதை போன்ற அதிசயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் குருநாதரிடம் மிகவும் பணிவோடு பிரார்த்தித்து இதை உங்களிடம் தெரிவிக்கின்றேன் என்னுடைய வாழ்நாள் காலகட்டத்தில் மிகவும் சோதனையான காலகட்டம் எப்போது என்று ஆனால் நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அந்த இறுதி நாள் அன்று எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய மன அதிர்ச்சிதான் அதுதான் என்ன என்றால் அது ஒரு பணக்கஷ்டம் பணக்கஷ்டம் என்பது வாழ்க்கையிலே மனிதனுக்கு வரக்கூடாது ஆனால் அது வந்துவிட்டால் அதுவே ஒரு பெரிய சோதனை குருநாதரிடம் கேட்டேன் உங்களையே நம்பி வாழ்கின்ற எங்களுக்கு இந்த பணக்கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா நான் பணி செய்யும் பொழுதும் எனக்கு கிடைத்த ஊதியமும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு அரசு கொடுக்கின்ற பென்ஷன் என்று கூறுவார்களே அந்த ஓய்வு ஊதியமும் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அன்று இருந்த கால சூழ்நிலையில் என் குடும்பத்தில் என் பெண்ணுக்கு இரண்டாவது பிரசவம் பணமோ அதிகம் தேவை கையிலோ குடும்பம் நடத்துவதற்கு கூட முப்பது நாட்களுக்கான பணம் சரியாக இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறி அப்போது அன்றைய தினம் ஓய்வு பெற்று வீட்டிற்கு வருகின்றேன் எனக்கு ஒரு என்னிடம் படித்த மாணவன் ஒரு செய்தி கூறு கூறுகின்றான் ஐயா நாங்கள் நீங்கள் ஓய்வு பெற்று இன்றிலிருந்து வீட்டிற்கு வருகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் உங்கள் பணி ஓய்வு பெறவில்லை நீங்கள் எங்களுக்கு நான் இங்கு அருகிலே பணியாற்றுகின்ற புதிதாக துவங்கியுள்ள கல்லூரியிலே நீங்கள் வந்து ஆங்கிலத்தை இங்குள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்னுடைய பென்ஷன் நாலாயிரம் நாலாயிரம் பென்ஷன் ரெண்டாயிரம் வருடத்திலே அதாவது டூ தௌசண்ட் ஐசே அந்த ரெண்டாயிரம் வருடத்திலே போதுமா போராதா என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என் பெண் ரெண்டாவது பிரசவத்திற்கு வீட்டிற்கு வந்திருக்கிறாய் அவளுக்கு பிரசவ செலவுகள் என்ன செய்வது குருநாதர்கிட்ட உட்கார்ந்து கேட்குறேன் நீங்கள் இதுவரையில் என்னை கைதூக்கி அழித்து வந்திருக்கிறீர்களே இதற்கு நான் என்ன செய்வது என்பதை அவர் உடனே நிறைவேற்றி மறுநாள் என்னை அந்த கல்லூரிக்கு செல்ல சொல்கிறார் செல்கிறேன் அந்த பையன் அங்கே இருக்கார் என் ஸ்டூடெண்ட்டு அவர் குமரகுருன்னு பேர் அவருக்கு நான் படித்த பள்ளி குமரகுரு என்னை வேலைக்கு அழைத்துச் செல்பவர் குமரகுரு வேலையை எனக்கு வாங்கி கொடுப்பதற்காக அவர் அங்கே உட்கார்ந்திருக்கின்றார் சேர்மன் பார்க்குறார் சேர்மன் கேட்ட கேள்வி எனக்கு இன்னமும் நினைவில் இருக்கிறது ஐயா நீங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆசையர் உங்களைப் பற்றி குமரகுரு மிக அதிகம் கூறியிருக்கின்றார் எனவே நான் உங்களுக்கு ஊதியம் என்று கொடுப்பது என்ன என்பதை புது கல்லூரி தொடங்கியுள்ள நான் எப்படி கூறுவது என்றே தெரியவில்லை நீங்களே கூறுங்கள் என்று என்னிடமே கேட்கின்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஐயா நான் உண்மையை கூறிவிட்டேன் எனக்கு எவ்வளவுதான் பென்ஷன் வருகின்றது இதுவரை என்னுடைய மாதாந்திர செலவுகளே பத்தாயிரம் ரூபாய் இருந்தால்தான் எதிர்காலத்திலும் நான் சௌரியமாக இருக்க முடியும் என நினைத்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பம் உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறேன் என்று கூறும்போது அவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் ஒரு ஆறாயிரம் கொடுத்தால் சரியாகிவிடும் மற்றொருவரும் ஓய்வு பெற்ற ஒரு மாவட்ட கல்வி அதிகாரியும் அங்கு வந்திருக்கின்றார் அவருடைய மாணவரும் அங்கு படிபுரிகின்றார் பார்த்தார் சேர்மன் சொன்னார் ரெண்டு பேரும் பணியிலும் ஓய்விலும் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியவில்லை இருவருக்குமே அதே அளவுக்கு ஊதியம் கொடுத்து விடுகிறேனே என்றார் என்ன மகிழ்ச்சி குருநாதர் என்ன அதிசயம் புரிந்து விட்டார் அந்த பத்தாயிரம் ரூபாய் மீண்டும் கிடைக்கின்றதை என்பதை நான் நினைக்கும் பொழுது குருநாதர் அதிசயத்தை உங்களிடம் கூறாமல் இருக்க முடியாது அந்த பணியை நான் ஏற்றுக்கொண்ட பிறகே பிரசவமும் ஆயிற்று அந்த கல்லூரி சார்மனுடைய மிக மிக விருப்பத்தோடு அவருடைய துணிவியார் அந்த குழந்தையினுடைய அந்த புண்ணியாவாஜனம் என்று கூறுவார்களே தொட்டில் போடுதல் என்ற வைபவங்களுக்கெல்லாம் வந்திருந்தார்கள் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தொடர்ந்து இங்கேயே இருங்கள் எங்களுக்கும் நீங்கள் மிகவும் எங்கள் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் பிடித்து போய் எங்களுக்கு பணி செய்ய உங்களை வேண்டுகிறோம் என்று கூறிவிட்டு சென்றார்கள் இருந்தாலும் அந்த ஓராண்டு காலம் நான் அங்கு அப்படியும் இப்படியுமாக பிரசவத்தையும் பார்த்து வேலையும் பார்ப்பதற்கு என்னிடம் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாகனத்தையும் குருநாதர் கொடுத்திருந்தார் அதன் மூலம் நான் என்னுடைய வீடு இங்கு கும்பகோணம் டவுனில் இருக்கிறது அதை சென்னை செல்லும் பாதையில் இருக்கிறது அந்த கல்லூரி அந்த மூன்று நான்கு கிலோமீட்டர் சென்று வந்து கொண்டிருந்தேன் பணக்கஷ்டம் என்பதை குருநாதர் எந்த நிலையிலும் நமக்கு பூர்த்தி செய்து விடுவார் நம்மளுடைய வேண்டுதல் அதாவது அவரிடம் நாம் வைக்கின்ற நம்பிக்கை அவரிடம் நாம் மேற்கொள்ளுகின்ற சரணாகதி இதையெல்லாம் நாம் முழு மனதோடு செய்ய வேண்டும் குருநாதர் சேஷாத்ரி சுவாமிகள் பிரதம சீடராக குருஜி கே வி எல் என் சர்மா அவர்கள் பல நேரங்களில் எனக்கு இந்த சிக்கலான விஷயங்களிலே மிகவும் பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள் இந்த கல்லூரிக்கு நான் செல்வதற்கு முன்னால் அவரிடம் சொல்லும் சேர்மனை பற்றி சொல்லுகின்றேன் அவர் உடனே கூறுகின்றார் எனக்கு நன்கு தெரிந்தவர் தானே அவருடைய எல்லாம் இங்கே குருநாதரிடம் மிகவும் வந்து போயிருக்கிறார்களே நான் கூறுகின்றேன் என்று குருஜி கே வி சர்மாஜி வாய் மூலமாகவே அந்த குருநாதர் அந்த வேலையை எனக்கு மிகவும் உறுதிப்படுத்தி கடைசியில் நான் போக முடியாத சூழ்நிலையில் கூட அந்த வேலைக்காக நான் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அது வாங்குவதற்காக கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது இருந்தாலும் அதற்கும் குருஜி சர்மாஜி அவர்கள் அந்த சேர்மனுக்கு சொல்லி உடனே கொடுக்க சொன்னார்கள் அந்த அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கிடைத்த உடனே நான் திரும்பவும் பழைய நிலையில் பணம் நம் சம்பாதித்தால் கொஞ்சம் குழந்தைக்கு எல்லாம் செய்யலாமே என்று குருநாதனிடம் வேண்டும் பொழுதே அப்பொழுதுதான் என் மனதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் தோன்ற வைக்கின்றார் என்னவென்றால் பக்கத்திலே கும்பகோணத்திலே சாஸ்திரா பல்கலைக்கழகம் உங்களுக்கு நன்கு தெரியும் தஞ்சாவூரில் இருக்கின்றது அந்த பல்கலைக்கழகத்துக்கு மனு போட்டிருந்தவுடனே அங்கும் வேலையை வாங்கி கொடுத்து விட்டார் அந்த அதிசயத்தையும் நான் பிறகு தொடர்ந்து உங்களுக்கு கூறுகின்றேன் இதோ இதை நிறுத்திக் கொள்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள் जय जय सतगुरु श्री शेषadri सतगुरु